உண்மையை சொல்லணும்னா ஆக சிம்பிளான ரெசிபி தான், ரொம்பவே ருசியாக இருக்கும். நான் கடையிலிருந்து கோழி அரிசி வாங்கிட்டு வந்தால் அம்மா கிட்ட கண்டிப்பாக கோழி வறுவல் செய்ய சொல்லுவேன். இதுதான் லஞ்சுக்கு சிறந்த ஐட்டம், நீங்களும் ட்ரை பண்ணுங்க. சிக்கன் வறுவல், தேவையான பொருட்கள்: கோழி, ஏலக்காய், கிராம்பு, லவங்கப்பூ, பட்டை, பெருஞ்சீரகம், வெங்காயம், பூண்டு, இஞ்சி, உருளைக்கிழங்கு, கருவேப்பிலை, மிளகாய்த்தூள் மற்றும் மஞ்சள். இஞ்சியும் பூண்டும் அரைக்கிறதுக்கு தயார் பண்ணியாச்சு. இப்போ ரெண்டு வெங்காயம் அரைக்கிறதுக்கு நம்ம நறுக்கி வைக்கலாம். சிக்கன் வறுவலுக்கு அதிகமான வெங்காயம் தேவைப்படும், அதுதான் வறுவலுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். ஒரு வெங்காயம் தாளிக்கிறதுக்கு வச்சுக்கலாம். இப்போ நம்ம உருளைக்கிழங்கை தயார் பண்ணி வைக்கலாம். இன்னைக்கு நம்ம பாய்க்கிற கிழங்கு கொஞ்சம் பெரிய கிழங்கா இருக்கு, இது 8 பகுதியா வெட்டி வைக்கலாம். கிச்சன் டிப்ஸ்: தண்ணிக்குள்ள ஊற வைக்கணும், இல்லைன்னா கலரும் மாறிடும். தாளிக்கிறதுக்கு இப்போ நம்ம வெங்காயத்தை நறுக்கி வைக்கலாம். இன்னைக்கு நம்ம மிக்சர் கிரைண்டரை யூஸ் பண்ணுறோம். சாதாரண பிளெண்டை விட இது இன்னுமே நல்லா அரைக்கும். அதில் கொஞ்சம் தண்ணி யூஸ் பண்ணாலே போதும். இஞ்சி, பூண்டு, வெங்காயமும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம அரைக்கலாம். நம்ம பேஸ்ட் ரெடி பண்ணியாச்சு. ஒரு சட்டியில் எண்ணெய் ஊற்றி சுட வைக்கலாம். வறுவல் ரெசிபி எப்பவுமே ட்ரையாகவே இருக்கும், அதுக்கு நம்ம கொஞ்சம் கூட எண்ணெய் சேர்த்துக்கிறோம். நம்ம ட்ரை ஸ்பைசஸை சேர்த்துக்கலாம். இது ஒரு நிமிஷத்துக்கு விடுங்க. கருவேப்பிலை, அதுக்கப்புறம் வெங்காயமும் சேர்த்துக்கலாம். நல்லா வாசமாக ஆகிற வரைக்கும் இதை நம்ம தாளிக்கலாம். நல்லா தாளித்த பிறகு மிக்சரில் அரைச்ச வெங்காயம், இஞ்சி, பூண்டு நம்ம ஆட் பண்ணலாம். சில நேரத்தில் இது ரொம்பவே தெறிக்கும், பார்த்து செய்யுங்க. கொஞ்ச நேரத்துக்கு இது வதங்கி விடுங்க. நல்லா வதங்கியாச்சு. இன்னைக்கு நம்ம 1 கிலோ கோழி அரிச்சு பாய்க்கிறோம். எனக்கு கோழி தோலோடு சேர்த்து சமைச்சா தான் ரொம்பவே பிடிக்கும், அதுதான் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். கோழியை ஆட் பண்ணலாம். அரைச்சி வச்ச வெங்காயம், இஞ்சி, பூண்டோட நல்லா கோட் ஆகுற வரைக்கும் நீங்கள் கிண்டி வைங்க. அதுக்கப்புறம் வெட்டி வச்ச உருளைக்கிழங்கு நீங்கள் ஆட் பண்ணுங்க. இது கொஞ்சம் ஏர்லியாகவே நம்ம ஆட் பண்ணுறோம், ஏன்னா குக் பண்ணுறதுக்கு அதிகமான நேரம் எடுக்கும். மஞ்சள் நம்ம ஜெர்ம்ஸ் கொல்றதுக்கும் அழகான ஒரு கலரும் கொடுக்கறதுக்கு. இதில் நம்ம கறித்தூள், மசாலா பவுடர் எதுவுமே கிடையாது. நிறைய வெறும் மிளகா தூள் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இதுக்கு 4 டேபிள்ஸ்பூன்ஸ் ஆட் பண்ணலாம். நல்ல ஒரு அழகான கலர், லவ்லி. கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம் கிழங்கு வேகிறதுக்கு. உப்பு, இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கு பிறகு ஒரு 20 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வதங்கட்டும். எவ்ரி 5 மினிட்ஸ்க்கு நீங்கள் கிண்டி வைக்க. வறுவல் ரெடியாக இருக்கான்னு பார்க்குறதுக்கு நம்ம கிழங்கு நல்லா சாஃப்டாக இருக்கான்னு பாருங்கள். நல்லா சாஃப்டாக இருக்குது. சிக்கன் வறுவல் ரெடி. வீட்டில் சின்ன பசங்க இருந்தால் சட்டி சோறு பண்ணுறது ரொம்பவே நமக்கு இஷ்டம். நம்ம ஆத்தா ரெண்டாங், சம்பால் இல்லாட்டி வறுவல் செஞ்சால் கண்டிப்பாக பசங்களுக்கு ஒரு வாய் சட்டி சோறு கிடைக்கும். நீங்களும் கண்டிப்பாக செய்யுங்க. சிக்கன் வறுவல் லஞ்சுக்கு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணணும்.
சிக்கன் வறுவல். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.